இந்தியாவின் 15வது பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. நேற்று மாலை பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜே கார்னி கூறுகையில், இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் ஒபாமா வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இனிவரும் காலங்களில் இந்திய அமெரிக்க உறவுகள் மேலும் வலுப்பெற இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற ஒபாமா வாழ்த்து தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேபோல சீன பிரதமர் லீ கெகியாங் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், சீனாவும் இந்தியாவும் அருகருகே அமைந்துள்ள முக்கியமான நாடுகள், இரண்டுமே ஒன்றுக்கொன்று உலக சந்தையில் தங்களை முன்னணி நாடுகளாக வெளிப்படுத்தி வருவதாக கூறினார். மேலும் தங்களுக்கு இடையே நட்புறவு என்பதையும் கடந்து உலக அளவிலும் கொள்கை ரீதியாகவும் முக்கிய பங்காற்றுபவை எனவும் தெரிவித்தார். இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைந்து செயலாற்றுவதன் மூலம் அமைதி, கூட்டுறவு, பொது வளர்ச்சி ஆகியவற்றில் இரு நாடுகளின் மக்களுக்குமே பலன் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். முரண்பாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியும் செல்வ செழிப்பும் நிலவிட ராஜ்ய ரீதியாக ஒருங்கிணைந்து அதனை விரிவு செய்வோம் என அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நரேந்திர மோடிக்கு ஜெர்மனி சார்பாக அந்நாட்டு தூதர் மிச்சல் ஸ்டீனர் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் மோடிக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் இந்தியாவிற்கு உற்ற ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஆம் ஆத்மி கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. உத்தரகண்ட் முதல்வர் ஹரிஷ் ராவத்தும் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள முடியாததற்கு வருத்தம் தெரிவித்துள்ள ராவத், மத்தியில் அமைந்துள்ள புதிய அரசிடமிருந்து தொடர்ந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நம்புவதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.